ஓம் சாந்தி. அனைத்து மாயாவை வென்ற ஆத்மாக்களுக்கும் மாயாவை வென்ற ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கின்றார்கள் என்று பார்க்கலாமா? அனைவரும் பாபாவிடமிருந்து வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகிவிட்டீர்களா? வாருங்கள், மாயாவை வென்ற ஆத்மாக்களே, இன்றைய வரதானம் சதா பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமாத்மாவின் நிழல் குடையினை அனுபவம் செய்து மாயாவை வென்றவர் ஆகுக. இவ்வளவு அழகான வரதானம் பாபா இன்று நமக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கான விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? பாபாவும் நீங்கள் இதுவே பாதுகாப்பு வளையம். புரிஞ்சுதா? பாபா நான், அவ்வளவுதான், வேற எந்த மூணாவது நபரும் உள்ள வரக்கூடாது. ஏன்னா பாபா ஒருவர் மட்டும்தான் சதா நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர். வேற எந்த நபரும், எந்த தேகதாரிகளும், எந்த மூணாவது மனிதரும் சதா நமக்கு பாதுகாப்பு தரவே முடியாது. அதனால எப்படி இருக்கணும்? பாபாவும் நீங்களும் அவ்வளோதான், இதுவே பாதுகாப்பு வளையம். இந்த வளையமே பரமாத்மாவின் நிழல் குடையாகும். இந்த நிழல் குடையின் கீழ் இருப்பவர் அருகே வருவதற்கான தைரியம் மாயாவிடம் இருக்காது. நம்ம யாரோட குடை நிழலின் கீழ் இருக்கின்றோம்? சுயம் பகவானின் குடை நிழலின் கீழ் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மாயாவிற்கும் நம்மிடம் வருவதற்கு தைரியமே இருக்காது. பிறகு முயற்சி, தடைகள், இன்னல்கள், இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமே தெரியாதவர் ஆவீர்கள். மாயாவே நம்மிடம் வராது. அப்ப நமக்கு தடைகள் இருக்குமா, இன்னல்கள் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே நமக்கு தெரியாதவர் ஆகிவிடுவோம். சதா தந்தையின் இதயத்திற்குள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுவே அனைத்திலும் எளிதான தீவிர வேகத்தில் சென்று மாயாவினை வெல்வதற்கான முயற்சியாகும். எது? பாபாவின் நிழல் குடை, அதன் கீழ் இருப்பல். பாபாவும் நானும் வேற யாருமே கிடையாது. ஒரு பாபாவை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது பாபாவின் பாதுகாப்பில் அவருடைய குடை நிழலின் கீழ் சதா நம்ம இருப்போம். இதுதான் மாயாவை வெல்வதற்கான முயற்சியாகும். இவ்வளவு அழகா பாபா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் பாபா கொடுத்துருக்காங்க. இன்று இந்த நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து சதா பரமாத்மாவின் நிழல் குடையில் இருந்து மாயாவை வென்றவர் ஆகிவிடுவோம். அச்சா, ஓம் சாந்தி.